ஹலோ சினி நம்ம பார்க்க போறேன் இனிமே சில்லிங் இன் அனத வித் லெவல் டூ சூப்பர் சீட் பவர்ஸ் இதில் எபிசோட் தான் பார்க்க போறோம் அப்படி நீங்க மற்ற எபிசோடெல்லாம் பாக்கலையா பிளேலிஸ்ட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க பக்க போல சொல்ற டயலாக் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் வர எபிசோட நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம் எபிகோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஏரியாவை தான் காட்டுறாங்க அந்த ஏரியா முழுக்க டார்க் ஆர்மி வந்து பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது இதனால அந்த இடமே ஒரு மாதிரி கலவரமாக இருக்கு இந்த சைடு ஒரு சோல்ஜரும் வந்து ரிப்போர்ட் பண்றான் இந்த மாதிரி நம்மளோட ஏரியாவை ஃபுல்லாவே டார்க் ஆர்மி வந்து தாக்கினு இதனால நம்ம ஆளுங்க ஒன் பை ஒன்னா விழா ஆரம்பிக்கிறாங்க இன்னமும் எங்களால சொல்ல முடியாது எவ்வளவு நேரத்துக்கு இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியும்னு அப்போனா நீ வந்து இன்னும் சொல்லிருக்க அந்த ஹீரோ அவன் வந்து எங்க தான் போனான் அவன் வந்து சவுத் சைட்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்னா நீங்க என்னதான் பண்ணிருக்கீங்க அவனை கொண்டு வாங்க இங்க மேஜஸ்டி அப்போனா எல்லா மேஜஸ்டியும் கூப்பிட்டு இங்க வந்து அந்த பியூரிபிகேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணலால அப்படி நம்ம பண்ணா நம்மளால ஹீரோவை சார்ந்து இருக்க முடியாது நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்க இதே மாதிரி போச்சுன்னா தான் அவங்க வந்து இங்கேயோ வந்துருவாங்க அடுத்தது எதுவும் பண்ண முடியாது ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுங்க இதனால கிங்கு அங்க பயங்கரமா பதற ஆரம்பிக்கிறாரு இந்த சைடு அந்த டீமன் லட தான் காட்டுறாங்க அவரும் அந்த இடத்த பாத்து யோசனை இருக்காரு தான் எல்லாரையுமே நீங்க ரிட்ரீட் பண்ண சொல்லுங்க இன்னும் சொல்றீங்க இந்த மாதிரி நம்ம இன்னமும் கொஞ்சம் தாக்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான் அவங்களோட கதையை காலி ஆயிடும் நான் சொல்றத வெறுமா ஏன்னா அவங்க பியூரிபிகேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ண போறாங்க நம்ம சோல்ஜர்ல யாருமே அங்க மாட்டிக்க கூடாது இதை கேக்குற அவளுக்கும் புரியுதா இதனாலே அவ்வளவு ஒத்துக்கிறா நெக்ஸ்ட் சீன்ல அங்க அந்த கிங்கோட சீனை தான் காட்டுறாங்க அவரு பார்த்த எல்லா மேஜிஸ்டியும் கூப்பிட்டு அங்க அந்த ஸ்பெல்லையும் கேஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதனால அங்கே பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்லும் கேஷ் ஆக அங்கே இருக்க எல்லாமே அப்படியே மாற ஆரம்பிச்சுது இதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவனும் வீட்டுக்கு வர அவள் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடா நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டிங்களா இந்த மாதிரி நான் ரொம்ப நேரமாக உங்களுக்காக காத்து நினைத்தேன் ஓ அப்போனா நான் ரொம்ப நேரமாக உன வெயிட் பண்ண வச்சிட்டேண்ணா சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை குளிக்கிறீங்களா இல்லை என் கூட ஏதாச்சும் விஷயத்த பண்ண போறீங்களா இதெல்லாம் கேட்டு இருக்க ஹீரோவை சொல்கிறான் நான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட ஆசைப்படுறேன் ஓ அப்படியா அப்போனா வாங்க இதனாலேயே அவங்கள உட்காந்து அங்கே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அங்கே சாப்பிடும் போதே கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரை கண்டுபிடிச்சிங்களா என்ன ஓ அதை பற்றி கேட்குறேன் இந்த 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 மாதிரி 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 நான் நான் நிறைய இடத்துல போய் கேட்டு பார்த்தேன் இருந்தாலும் எனக்கு எனக்கு வந்து அந்த அந்த யாரும் கிடைக்கல அதுக்கும் மேலே ஸ்டோர் ஸ்டோராக ஏறி தெரியல ஆர்மனோட எவ்வளோ சைடு இதெல்லாம் பொண்ணு நாங்களும் ஏதாச்சும் பண்ணணும் ஏன்னா நாங்கள் ஃப்ரீயாலாம் இங்கே வாழ முடியாதுல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இங்கே இருக்கலாம் இங்கே அப்படி சொல்லக்கூடாது நிறைய வெஜிடபிள்லாம் விளையுதுல அதெல்லாம் வித் இன்கம் ஆக்கலாம் இல்லை இன்னொரு ஒரு பொண்ணு அதுவும் சொல்லுது நான் வந்து ஹார்ஸ் உள்ளான்னு இருக்கேன் ஹார்ஸ் கரெக்டு தான் அதை வச்சு எனக்கு நிறையவே இன்கம் கிடைக்கும் அதாவது ஹாஸ் பிளீடிங் விட்டு அது பிரிக்கி அதுங்களை ரெண்டுக்கு விட்டால் எனக்கும் நல்லாவே காசு கிடைக்கும்ல அதுவும் நல்ல ஐடியாவாக தான் எனக்கு தோணுது ஏன்னா எங்களுக்கும் ஹாஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுல நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதெல்லாம் கேட்டுனருக்க பில் ரோசாவும் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஒரு பொண்ணு சொல்லுது நம்மளால் தான் எதுவும் பண்ண முடியாது போல அதே தான் இங்கேயும் இந்த சைடு ஃபென்ரிஸும் சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்து உங்கள் எல்லாரையுமே பார்த்துக்கிறேன் அதையும் தாண்டி நான் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்னது பேக்கேஜஸா அப்படின்னு பில் ரோசாவும் ஷாக் ஆயிடுறா ஏன்னா அவளே அவ்வளோ பார்த்துக்கிறாள் நீங்கள் வந்து கவலை கவலைப்படாதீங்க நம்ம வீட்டுல இருக்க வேலையை நம்ம பிரிச்சு எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அதுக்கும் மேல நீங்க வந்த விஷயத்துல போக்கஸா இருக்கணும் தோட்மேன்ஷிப்ல நீங்க போக்கஸ் பண்ணணும் மேஜிக்லயும் தான் இது வந்து எங்களுக்கு நல்ல விஷயமா தான் தெரியுது அதுக்கப்புறம் அங்க கிங்கோட சைட தான் காட்டுறாங்க அங்க ஒருத்தர் சொல்றாரு இந்த ஸ்பெல்ல நம்ம கேஷ் பண்ணிருக்கோம் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசத்து கட்சி இருக்கும் இந்த ஸ்பெல்ல போட்டனாலே அந்த டீமர் ஆர்மி வந்து இங்கிலிருந்து ஓடி போயிடுச்சு ஆனா இப்பதைக்கு என்னால உறுதியா சொல்ல முடியாது இது மூணு மாசத்துக்கு இருக்கிறனால மூணு மாசத்துக்கு நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இப்பதைக்கு நம்ம சேஃப் தான் ஆனா இந்த ஸ்பெல்னாலேயே நிறைய பேர் வந்து இன்னமும் அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இவங்கலாம் ரெக்கர் ஆகிறதுக்கு ரெண்டில் மூணு மாசம் ஆகுமா அதில் எங்க அப்பாவும் தான் அவர் வந்து இந்த நிலைமையில இருக்கறனால நான் தான் இந்த பொறுப்பு எல்லாமே ஏத்துக்க போறேன் இதை கேட்குற அவங்களும் ஒத்துக்குறாங்க அப்புறம் தான் பிரின்சஸ்ஸு சொல்றாங்க இந்த மாதிரி நான் ஹீரோவோட பதவியை நான் பறிக்கிறேன் இதை கேட்குறவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க ஏன்னா அவன் நம்மளோட கண்ட்ரியை வந்து டேஞ்சர்ல இருக்கும்போது அவன் ஹெல்ப்பே பண்ணலை அந்த டைம்ல அவன் ஓடி போயிட்டான் இது வந்து அவனுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் நீங்க சொல்றது கரெக்ட் தானா இந்த மாதிரி நம்ம பண்ணா நம்மளுக்குன்னு துணையாக யாருமே இருக்க மாட்டாங்களே டீமன் எதிர்க்கிறதுக்கு அப்போனா நீங்க என்ன புது ஹீரோஸை சமன் பண்ண போறீங்களா என்ன அப்படியே நம்மளால பண்ண முடியாது ஏன்னா நிறைய மேஜிஸ்ட்ரி வந்து அன்கான்சியஸா இருக்காங்க அதனால அவங்களை எழுப்பதும் கஷ்டமான விஷயம் தான் இப்போ உண்மையை சொன்னா இந்த மாதிரி நம்ம நடுவுல மாட்டிக்கணும் இதுக்கப்புறம் அந்த ஹீரோவை தான் காட்டுறாங்க அவனும் அங்க வரான் இருந்தாலும் அங்க இருக்க சோல்ஜர் வந்து சொல்றான் உனால உள்ள வர முடியாது ஏன்னா பிரின்சஸ் அதாவது ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க நீ அவ்வளவுதான் அவனோட பதவியை ராஜினாமா செய்யணுமா நீ வந்து எங்கேயாச்சும் போய் உன்னோட வாழ்க்கையை வாழணுமா இது கேட்கற ஆளுக்கும் அங்கக்கும் இது நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்க நான் இல்லாம என்ன பண்ண போறீங்க

அவ அப்படி தூங்கிட்டு இருக்கா இதுக்கப்புறம் அவன் அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அஞ்சைட்டியா இருந்தது நாங்க சமனானு நீ என்னை வந்து அப்படியே தோத்திட்டாங்க அப்ப என்கிட்ட வேற வழி இல்ல நான் சரிய பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப தேர்ன அதுக்கப்புறம் நாங்க வீடு வாங்கினோம் இந்த மாதிரி நான் இங்க வாழ ஆரம்பிச்சேன் ஆனா அந்த விஷயம் வண்டி நடக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி நான் பீஸ்ஃபுல்லா இப்போ வாழ்ற மாதிரி வாழ்ந்திருப்பேன் எனக்கு சரியா தெரியல இதுக்கப்புறம் அடுத்த நாள் சீன காட்டுறாங்க அந்த பொண்ணுங்க எல்லாருமே சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க டேட்டுக்கு போனா நல்லா இருக்கும் இந்த டேட்டா ஆமா இன்னைக்கு வந்து நல்ல வெதரா இருக்கு இந்த மாதிரி நீங்க போனா கரெக்டா இருக்கும் டேட்னா இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேருமே எல்லாருமே ஒன்னா போனோம் அதாவது கப்பிள்ஸ் கையை பிடிச்சுன்னு போய் பிளட்டிங் பண்ண இருக்கணுமே அது ஆமா அதுதான் இந்த மாதிரி நீங்க வீட்டை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நாங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க எதுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்றீங்க ஏன்னா நீங்க தான் மேரேஜ் பண்ணிட்டீங்களே ஆமா இவங்க சொல்றதும் கரெக்ட் தான் சரி வாங்க நம்ம போலாம் ரொம்ப நன்றி கேர்ள்ஸ் இதுக்கப்புறம் அவங்களும் டேட்டிங் போக ஆரம்பிக்கிறாங்க நிறைய இடத்தை எக்ஸ்பிளோர் பண்றது நிறைய ஷாப்புக்கு போறது சாப்பிடுறது இதே மாதிரி அவங்களோட டேட்டிங்கும் நல்லா போகுது கடைசியில ஒரு ஷாப்ல போய் சாப்பிட்டு வராங்க எனக்கு வந்து வயிறே ஃபுல் ஆயிடுச்சு நீங்க நல்ல டிசிஷன் பாத்துருக்கீங்க அதாவது இங்க சாப்பிடுறது சரி அடுத்தது நம்ம எங்க போலாம் ஏன்னா அவங்க வந்து நல்ல டிசிஷன் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி அவங்க சொன்னனால நம்ம ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணலாம் இன்னைக்கு இதுக்கப்புறம் இவங்களும் போக ஆரம்பிக்க அங்க நம்ம ஹீரோவா சொல்றாங்க இந்த மாதிரி உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீ என்கிட்ட கேட்கலாம் அதாவது நீ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கல அதுக்காக ஒரு பரிசு மாதிரி நான் உனக்கு தரப்போறேன் ஓ அப்படியா அப்பனா அது நல்ல விஷயம் தான் நான் வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுவேன் அதுக்கு ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு பரிசெல்லாம் ரிசீவ் பண்ணது இல்லை என்னோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் அவங்க நிறையத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அங்க டவல் எல்லாம் பாக்குறா சைட்ல இன்னொரு ஷாப் இருக்கு அதை அவங்கள பாத்து இருக்கும் போது அவளுக்கு ஒன்றும் புரியல என்னது இது அப்புறம் தான் அவங்களே ஒன்று சொல்றாங்க இது வந்து உங்களோட ஒய்ஃபுக்கு நல்லா மேட்ச் ஆகும் இதெல்லாம் கிரீன் டைமண்ட்ஸ் இதெல்லாம் கலர் கலராகவும் இருக்கு இது வந்து உங்களோட ஒய்ஃபுக்கும் மேட்ச் ஆகும் அவங்க இப்படி இவங்கள பேசினு இருக்கும் போது அவனும் ஒரு இதை எடுக்கிறான் அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது இது வந்து எப்படி இருக்கு ரிஸ் இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு ரொம்ப நன்றி இதை வாங்குறதுக்கு நெக்ஸின்ல அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்க அதையே அதே இருக்கா இதெல்லாம் பாத்தன இருக்கா அந்த பொண்ணுங்களும் யோசிக்கிறாங்க இன்னும் நடந்தது வந்ததுலேருந்தே அதையே இருந்து இருக்கா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா அந்த ப்ரோச்ல அதை வந்து சார் ஃபிளீயா வந்து கிஃப்டா அதனால தான் இவ இப்படி இருக்கா அப்படின்னா டேட் வந்து நல்லா போயிருக்கு அதை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ஒரு சைடு அவங்களுக்கு கடுப்பா இருக்கு ஏன்னா அவங்களுக்கும் ஆசையா இருக்கு ஃபிலோ வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் அம்மா நெக்ஸைன்ல அவன் தூங்கி இருக்கும் போது பார்த்தா கட்டி போச்சுக்கிறான் அவனுக்கும் ஒரு மாதிரியே இது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்லாம் இங்க வந்துட்டா போல சரி நம்ம தூங்காடு கூட தான் இருந்தாலும் அவ திரும்பவும் கட்டி பிடிச்சிக்கிறான் இவ வந்து என்ன தூங்க விட மாட்டா போல இன்னைக்கு தூங்கின மாதிரி தான் இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவன் பார்த்தா எல்லாரையுமே அடிச்சு போட்டு ட்ரெஷர் குள்ள ஏதோ வந்து இருக்கான் ஆமா நீங்க வந்து இன்னும் பண்ணிருக்கீங்க ஹீரோ நீ வந்து எதுக்கு அப்படி கூப்பிடுற நீங்க வந்து இன்னமும் தோலை ஒத்துக்கல அதனால நான் அப்படிதான் கூப்பிட போறேன் சரி ஏதோ ஒன்று ஆனா நான் எப்படி பார்த்தாலும் அந்த காமனரை நான் தோக்கடிக்கணும் ஏன்னா அவனால அந்த மாதிரி மேஜிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியுது அதையும் தாண்டி நான் தான் ப்ரூவ் பண்ணனும் நான் ஒரு ஹீரோ என்னை வந்து ஹீரோவா சூஸ் பண்ணிருக்காங்க அதனால இந்த ட்ரெஷர்ல ஏதாச்சும் ஒரு வெப்பன் கிடைக்கும் அந்த டார்க் ஆர்மியை தோக்கடிக்கிறதுக்கு இப்படி ஒன்னும் தேர்ந்து இருக்கும் போது அங்க ஒரு வாய்ஸ் தான் உனக்கு பவர் என்ன இந்த சைடு வா அவனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல திடீர்னு பார்த்தா அங்க ஒரு வழியும் ஓப்பன் ஆகுது இல்ல இவனும் போறான் அங்க பேசினே போறான் அந்த பொண்ணுக்கும் புரியல யாரு கிட்ட பேசினு இருக்கீங்க உனக்கு என்ன கேக்கலையா என்ன ஆமா அப்புறம் அந்த வாய்ஸ் சொல்றது இந்த மாதிரி இந்த வெப்பனை யூஸ் பண்ணுங்க அவங்களோட விஷ் எல்லாமே நிறைவேறும் இப்படி கேக்குற அவனும் கொஞ்சம் பயந்து போயிடறான் இருந்தாலும் எப்படியோ தைரியத்தை வர வச்சு அந்த ஸ்வாட எத்துறான் அங்க பார்த்தா ஏதோ ஒரு டொனேட மாதிரி சுத்தினு இருக்கு உள்ளே ஒரு பொண்ணு இருக்கு இது வந்து சொல்ல போனா ஒரு ஜீனியா இதால விஷஸ் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமா நீதான் என்ன சீல்ல விடுவிச்சியா அந்த பொண்ணு பயந்தனருக்கு அவனும் அங்க எழுத சொல்றான் இந்த மாதிரி நான் தான் விடுவிச்சேன் ஓ அப்படியா அப்பனா நீ மூணு விஷயம் கேட்கலாம் உன்னோட விஷயம் என்ன என்னோட முதல் விஷயம் என்னன்னா அப்படின்னு ஒரு விஷயம் கேக்குறான் நெக்ஸ்ட் சீன்ல அந்த பிரின்சஸ் தான் காட்டுறாங்க அது ஒரு வயசான உங்க கையில பேசினிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கிங்டம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வழி தெரியும்னா தயவு செஞ்சு சொல்லுங்க இந்த ஸ்பெல்லு போனதுக்கு அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதனால உங்ககிட்ட ஏதாச்சும் வலி இருந்தா சொல்லுங்க இப்படி அதுவும் கேட்டு இருக்கும் போது எல்லாரோட கழுத்துலயும் ஒரு காலர் வந்து மாட்டிக்குது அவங்களுக்கு ஒன்னும் புரியல என்னது இதுன்னு அப்புறம் தான் பிரின்சஸ் சொல்றாங்க ஒரு இன்வைடர் வந்து நம்மளோட ட்ரெஷர் இருக்கிற இடத்துல வந்திருக்கான் சீக்கிரம் போங்க இதனாலேயே அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க இப்போதான் அந்த வயசானவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு ஜீனி இருக்கு அதுதான் அந்த இன்வைடருக்கு இந்த மாதிரி விஷஸ கொடுத்துருக்கு அந்த ஜீனிய பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கால வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளைரோட கிங்கு அவர் வந்து ஒரு விஷ கிராண்ட் பண்ணாரு அது என்னன்னா டீமன் லாடோட டெத்து அது வந்து நடக்கணும் இது நடக்கிறதுக்கு இந்த காண்டினோட பாதிக்கு பாதி பேர் அப்படியே அந்த போயிட்டாங்க அதோட விளைவா இதனாலேயே நாங்க என்ன பண்ணோம்னா நிறைய பேரை கூப்பிட்டு அந்த ஜீனிய சீல் பண்ணோம் என்னதான் நாங்க சீல் பண்ணாலும் சவுண்ட் வந்து ஒழிக ஆரம்பிச்சது யாருமே அந்த சைடு போகிறதும் இல்லை ஆனால் இந்த விஷயம்டி ஃபுல்லாக கிராண்ட் ஆச்சுன்னா தான் இதை கேட்குற ஆளுங்க ரொம்ப பயந்து போயிடறாங்க அப்போனா நம்மளோட தலை இன்னாவும் ஆமா அதுதான் நடக்கும் இந்த சைடு அந்த பொண்ணு கேட்குற இதை வந்து நம்ம எப்படி தடுக்கிறது இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா இதை கேட்குற அந்த வயசானவங்களும் ஏதோ ஒரு காடெல்லாம் இருந்து எதோ மேஜிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கே பார்த்தா காடு காடாக அங்கே பார்க்க ஆரம்பிக்குது இப்போ அது ஃபியூச்சரே சொல்ல ஆரம்பிக்குது இந்த மாதிரி நம்ம யாரையுமே சமன் பண்ண தேவையில்ல ஆல்ரெடி ஒருத்தங்க சமன் ஆயிட்டாங்க அவங்க தான் நம்மளை காப்பாற்ற போறாங்க அவனோட பேரு பிளியோ அவனா அவன் நம்மளோட பேச்சை கேட்க மாட்டானே ஆல்ரெடி மேஜிஸ்டி வந்து கேட்டாரு இருந்தாலும் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னா என்கிட்ட கிட்ட வரி நானே போய் அவங்க கேட்டு கேட்டவனும் போல இதுக்கப்புறம் ஃபிலோ வத காட்டுறாங்க அவன் பார்த்தா ஆர்மஸ் விக்கலான்னு வந்திருக்கான் அது கூடவே டிராகனோட ஷீல்டையும் எடுத்துனு வந்திருப்பான் இவன் வந்து ஆல்ரெடி ஒரு மேட்ச்னா இருந்தனால இவனோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அது வந்து வேற லெவல் இருக்கு இதையும் வெளியில இருந்து நம்ம ஃபென்ரிஸும் பெல்ரோஸாவும் பார்த்து இருக்காங்க அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அது வந்து உண்மையிலேயே வேற லெவல இருக்கு இருக்காதா பின்ன போன வேர்ல்டுல ஆல்ரெடி ஒரு ஒரு மேட்ச்னா இருந்தவர் அதுவும் கரெக்ட் தான் அவர் வந்து உன்னோட ஹஸ்பண்டா இல்லாம என்னோட ஹஸ்பண்டா இருந்தா நல்லா இருக்கும் இருக்கும் இது கேக்குறவ ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிடுறான் என்ன சொன்னேன் திரும்பவும் சொல்லு இல்ல இல்ல நான் வந்து சும்மா தான் சொன்னேன் வந்து கவலைப்படாதப்பா இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டாங்க டார்க் வந்து உன் மேல ரொம்ப ஆர்வமா இருக்காரு இது கேக்குறவ ரொம்ப சோகம் ஆயிடுறான் எனது டீமன் லாடுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இப்போ நான் என்ன பண்றது என்னோட நிலைமை அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அங்க பிலோ வந்துடுறான் பிலோ அங்க வந்து சொல்றான் இந்த மாதிரி என்னோட டீல் நான் நினைச்சு பார்த்ததோட ரொம்ப நல்லா போச்சு அங்க பெல்ரோசா கிட்டே தேங்க்ஸ் சொல்ல பெல்ரோசாவும் சொல்றாங்க நீங்க வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல ஏன்னா நான் நைட்டா இருக்கும் போது நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் இவங்க மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் இவங்க வேற ஒரு விஷயமா போயினு இருக்க அப்ப அங்க ஃபென்ரிஸ் தான் சொல்றா நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க வந்து மோச்சண்டா மாறினதுல இருந்தாலும் நான் பழைய நாள் எல்லாமே மிஸ் பண்றேன் அதாவது நம்ம டேட்ல எல்லாம் நம்ம சுத்தி பார்ப்போமே அதெல்லாம் அதுக்கும் மேல ஹன் பண்ணுவோமே அந்த விஷயம் எல்லாம் சூப்பரா இருக்கும் அதெல்லாம் நம்ம திரும்பவும் பண்ணுவோமா கண்டிப்பா பண்ணுவோம் நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத இப்படி இவங்களும் பேசினு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு யாரா வருது ஏதோ ஒரு ஜீனி உங்க பக்கத்துல வருது இப்படி இவங்க சொல்ல இருக்கும் போது பின்னாடியே அந்த ஜீனியா வந்தது நீ யாரு நானா நான் வந்து ஜீனி ஹியா இப்போ உனக்கு என்னதான் வேணும் என்னோட ஆசை இப்போ சீன பாஸ்ட்டுக்கு போது அவன் ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்டிருப்பாளா இப்போதான் காட்டுறாங்க இல்லையோ அவனை வந்து நீ கொல்லணும் அவன் வந்து இனி ஹிமிலேட் பண்ணிட்டான் இதனாலே அதுவும் தாக்கலன்னு வந்து அவன் ஷீல்டை உருவாக்கிறான் இருந்தாலும் ஃபென்ரிஸ் வந்து முன்னாடி போனனால அவளுக்கு பட்டுது அப்படியே ரத்தமாக ஊற்ற ஆரம்பிக்க இதில் பார்க்குற ஹீரோவும் அங்கே பெல்ரஸாவும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க இஸ் உனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு அவனு பதன் இருக்கான் அந்த ஜீனியன் சொல்றது இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன் போல ஆனால் இந்த வாட்டி மிஸ் ஆகாது இப்படின்னா அதுவும் தாக்க ஆரம்பிக்குது இன்னும் அது தாக்கினாலும் அங்கே ஒன்றுமே ஆகல இந்த மாதிரி நார்மலான மேஜிக் எல்லாமே உங்களால் அஃபெக்ட் ஆகாது போல அப்படின்னா நான் இதை ட்ரை பண்ணும் இந்த சைடு அவனும் ஹீல் பண்ண பார்க்கறான் அவன் ஹீல் பண்ணாலும் அது வந்து ஹீல் ஆக மாதிரி காயம் அது வந்து பயங்கரமா இருக்கு அதனால ஹீல் பண்றது கஷ்டம் வேற எதுவும் ஸ்பெல் இல்லையா வேற எதுவுமே நம்ம கிட்ட அந்த மாதிரி ஸ்பெல் இல்ல இதுக்கப்புறம் அந்த ஜீனியும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண இருந்தாலும் அங்க ஒரு கீரல் கூட அவன் மேல பண்ணல ஓ மேல இதுவும் ஒர்க் ஆகாதா இப்ப பார்த்தா நம்மளாலும் ரொம்ப கோவம் ஆயிடறான் ரோசா நீ வந்து பாத்துக்கோ எனக்கு இருந்தது ஒரே ஒரு தி ஹீவோ வண்டிதான் இவளை இந்த நிலைமைக்கு ஆக்குறேன் இவள நான் வந்து மன்னிக்க மாட்டேன் இப்படின்னு நம்ம ஹீரோவும் ரொம்ப கோவமா அவனோட பவர் யூஸ் பண்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது நெக்ஸ்ட் எபிசோட தான் நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் ஐரிஸை நம்ம ஹீரோவால காப்பாற்ற முடியுமான்னு ஹீலிங் மேஜிக்கும் அங்கே ஒர்க் ஆகல அப்போ என்ன அவள் எந்திருவாளா அதெல்லாம் நம்ம போக போக வர எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வர எபிசோடலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே நீங்கள் லைக் பண்ணலையா லைக் பண்ணுறங்க நம்ம சேனலில் இன்னொரு ஒரு அனிமே ஓடினு இருக்கு த்ரீ டி கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அதுவும் ஒரு நல்ல அனிமே தான் அப்படி நீங்கள் அதிகம் செக் அவுட் பண்ணலாம் சைடில் வீடியோ வரும் செக் அவுட் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நான் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா